மக்களிடம் கூடுதல் மின் கட்டணம் வசூலிப்பதை கண்டித்து சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் சுமார் 100க்கும் மேற்பட்டவர்கள் தலைமை மின்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தின் சார்பில் மின்துறை தலைமை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. ஆர்ப்பாட்டத்திற்கு மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவனர் நேரு எம்எல்ஏ தலைமையில் நடந்தது. நிர்வாகிகள் செழியன், கலியன், ராமலிங்கம், சிவராஜ், இயக்க இளைஞரணி தலைவர் விநாயகம், தொழிலதிபர் ஆனந்த்குமார், இயக்க மாணவரணி தலைவர் ரகோத்தமன், முன்னாள் கவுன்சிலர்கள் நாகம்மாள், அஞ்சலி தேவி, பல்வேறு சமூக அமைப்புகளைச் சேர்ந்த அழகர், பாலா, நாராயணசாமி மற்றும் வாசுபாபு, சுந்தரராஜன், ரெனோ, ராமதாஸ், திருநாவுக்கரசு, பழனி, ரங்கராஜ், குமார், முருகன் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகளும் பிரமுகர்களும் இளைஞர்களும் என 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு முற்றுகையிட்டு மின்துறையை கண்டித்து கோஷம் எழுப்பினர். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் முக்கிய நிர்வாகிகள் கண்காணிப்பு பொறியாளரை சந்தித்து மனு அளித்தனர். புதுச்சேரியில் கல்லூரி மாணவர்களுக்கான தடுப்பூசி முகாமினை அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், நமச்சிவாயம் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். நாடு முழுவதும் கொரோனா பரவலை தடுக்க பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி போடுவதற்கான சிறப்பு முகாம்கள் ஆங்காங்கே நடத்தப்படுகிறது. புதுச்சேரியில் கொரோனா பரவலை தடுக்க தடுப்பூசி திருவிழாக்களை சுகாதாரத்துறை நடத்தி வருகிறது. இந்த நிலையில் கல்லூரி மாணவிகளுக்கான தடுப்பூசி முகாம் பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் காலை தொடங்கியது. முகாமை கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இதில் கல்லூரி மாணவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. இதேபோல் பல்வேறு கல்லூரிகளிலும் தடுப்பூசி சிறப்பு முகாம் நடக்க சுகாதாரத்துறை முடிவு செய்துள்ளது. இந்நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் ராஜி சுகுமார் மற்றும் பேராசிரியர்கள், சுகாதாரத்துறையினர் உடனிருந்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 47 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் உயிரிழப்பு ஏற்படவில்லை. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதுவையில் 36 நபர்களுக்கும், காரைக்காலில் 3 நபர்களுக்கும், ஏனாமில் 2 நபர்களுக்கும், மாஹேவில் 1 நபருக்கும் என மொத்தம் 42 நபர்களுக்கு கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு உள்ளனர். தற்போது மாநிலத்தில் 1041 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுவரை 116926 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரியில் உயிரிழப்பு ஏதும் ஏற்படாததால் மாநிலத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1778 உள்ளது. மேலும் மாநிலத்தில் இதுவரை 119745 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட ரோடியர்பேட்டில் மின் துண்டிப்பு அடிக்கடி ஏற்படுவதால் கோபம் கொண்ட ரோடியர்பேட் பொதுமக்கள் வனத்துறை எதிரில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனை அறிந்த உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிமல் கென்னடி அவர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உடனடியாக சுமூகமாக முடித்து வைத்தார். கடலூர் ரோட்டில் நடந்த போராட்டத்தில் ஈடுபட்ட ரோடியர்பேட் ஊர் மக்களின் நியாயமான கோரிக்கையை உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிமல் கென்னடி அவர்கள் முன்னின்று அரசாங்க மின்துறை அதிகாரிகளை தொலைபேசி மூலம் களத்திற்கு வரவைத்து பேசினார். சம்பவ இடத்திற்கு அதிகாரிகளை வரவைத்து பொதுமக்களை வைத்துக் கொண்டு மிகப்பெரிய போராட்டத்தை சுமூகமான முறையில் பேசி மக்களுடன் மக்களாக ஒன்றிணைந்து பிரச்சனையை சாதுரியமாக உடனடியாக முடித்து காட்டினார். மேலும் அங்கு மின் கம்பிகள் தாழ்ந்து கிடப்பதால் அதையும் அதிகாரிகளிடம் உடனே ஒழுங்கு செய்யுமாறு வலியுறுத்தினார். அவருடன் தொகுதி அவைத்தலைவர் ரவி, துணை செயலாளர் மார்டின் பாபு, கிளை செயலாளர் ஞானவேலு, மாயவன், காந்தி, சங்கர், அம்மா, ஆறுமுகம் அந்தோணி உட்பட பலர் கலந்து கொண்டனர். மின்துறையைச் சேர்ந்த உதவி பொறியாளர் சக்திவேல், இளநிலை பொறியாளர் கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டு உத்தரவாதம் அளித்தனர். மறைந்த கலைமாமணி சுதர்சன் அவர்களின் 6 ஆண்டு நினைவேந்தலின் முன்னிட்டு திருவுருவ படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தி அன்னதானம் வழங்கப்பட்டது. டிடிஎஸ் என்று அன்புடன் அனைவராலும் அழைக்கப்பட்ட கலைமாமணி சுதர்சன் அவர்களது 6 ஆண்டு நினைவேந்தலில் மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த மாநில துணை செயலாளர் கீதநாதன், மாநில துணை செயலாளர் வி எஸ் அபிஷேகம், தொகுதி செயலாளர் பூபதி, அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றத்தின் தலைவர் சுகதேவ் மற்றும் ஊர் பொதுமக்கள் நண்பர்கள் சார்பில் மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. பிறகு அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரசின் கலைமாமணி விருது, கம்பன் புகழ் இலக்கிய விருது மற்றும் தொல்காப்பியர் விருது, மேடை 1000 மேடை நாடகங்கள் மற்றும் தொழிற்சங்கத்தின் போராளியாகவும் திகழ்ந்தவர். புதுச்சேரியில் மது அருந்தும்போது ஏற்பட்ட தகராறு, நண்பனை அடித்து கொலை செய்த நபரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி அரும்பாத்துபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் பூபதி, பூக்கடை ஒன்றில் பணிபுரிந்து வருகிறார். இவர் நேற்று மாலை வில்லியனூர் மணவெளி தண்டுக்கரை பகுதியில் உள்ள ஒரு காளிமனையில் தலையில் பலத்த காயங்களுடன் இறந்து கிடந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வில்லியனூர் போலீசார் பூபதியின் உடலை கைப்பற்றி உடற்பூர்வ ஆய்வுக்காக புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து விசாரணை நடத்திய போலீசார் பூபதி தனது நண்பரான அதே பகுதியைச் சேர்ந்த பிரபு என்பவருடன் மது அருந்தியது தெரியவந்தது. இதனை அடுத்து பிரபுவை கைது செய்த போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையில்
இருவரும் மது அருந்தும் போது ஏற்பட்ட தகராறில் பிரபு அங்கிருந்த மரக்கட்டை எடுத்து பூபதியின் தலையில் தாக்கியதால் அவர் அதே இடத்தில் உயிரிழந்தது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதனையடுத்து பிரபு மீது கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலைக்கான காரணம் குறித்து அவரிடம் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருடி சென்ற மொபைல் போன்களை 2 நாட்களில் உரியவரிடம் ஒப்படைத்த முத்தியல்பேட்டை காவல்துறையினர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை மஞ்சினி நகரில் உள்ள மாரியம்மன் கோவில் வீதியில் வசித்து வருபவர் முரளி. இவரது வீட்டின் உள்ளே புகுந்த மர்ம ஆசாமிகள் 2 மொபைல் போன்களை கடந்த 2 தினங்களுக்கு முன்பு திருடி சென்று விட்டனர். முரளி முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததின் பேரில் ஆய்வாளர் கார்த்திகேயன் தலைமையில் உதவி ஆய்வாளர் கலையரசன் மற்றும் காவலர்கள் தேவா, கந்தன், இலக்கியவேந்தன் ஆகியோர் சிறப்பாக செயல்பட்டு 2 நாட்களில் மொபைலை கண்டுபிடித்து உரியவரிடம் ஒப்படைத்தனர். மொபைலை பெற்றுக்கொண்ட முரளி மற்றும் அவரது துணைவியார் சரஸ்வதி ஆகியோர் காவலர்களின் திறமையை பாராட்டி சால்வை அணிவித்து கௌரவித்தனர். புதுச்சேரி திருவள்ளுவர் சாலை வியாபாரிகள் நலச்சங்கம் சார்பாக தடுப்பூசி முகாமினை சட்டமன்ற உறுப்பினர் தொடங்கி வைத்தார். கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் தடுப்பூசி முகாம் மாநிலம் முழுவதும் அரசு சார்பாக அமைக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருவள்ளுவர் சாலை வியாபாரிகள் நலச்சங்கம் மற்றும் சுகாதாரத்துறை இணைந்து தடுப்பூசி திருவிழா நடத்தியது. இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவசங்கர், ஜான்குமார், நேரு ஆகியோர் தொடங்கி வைத்தனர். மேலும் இதில் சிறப்பு விருந்தினராக சுகாதாரத்துறை செயலர் அருண், இயக்குநர் மோகன்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வியாபாரிகள் சங்கத்தின் செயலாளர் இளங்கோவன், பொருளாளர் கிருஷ்ணன் ஆகியோர் செய்திருந்தனர். துணைத்தலைவர் மற்றும் கமிட்டி உறுப்பினர்கள், வணிக கூட்டமைப்பு நிர்வாகிகள், சங்க நிர்வாகிகள் உட்பட தலைமையில் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் நமச்சிவாயம், சாய்ஜி சரவணகுமார் பங்கேற்றனர். புதுவை மாநிலம் வில்லியனூர் பைபாஸ் சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் வில்லியனூர் மாவட்டத்தின் செயற்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் எஸ் என் சானந்த் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொதுச் செயலாளர் கர்ணன் வரவேற்புரையும், வில்லியனூர் மாவட்ட தலைவர் எஸ் எஸ் ஆனந்த் தலைமையுரையும், மாவட்ட துணைத்தலைவர் ஏழுமலை இரங்கல் தீர்மானத்தையும், தொகுதி தலைவர்கள் அறிக்கை சமர்ப்பித்தல், வரைவு தீர்மானம் வாசித்தல் ஆகியவற்றை மாவட்ட பொதுச் செயலாளர் திருவேங்கடம் அவர்களும் வாசித்தனர். வரைவு தீர்மானம், விவாத தீர்மானம் நிறைவேற்றி சிறப்புரை ஆகியவற்றை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாநில தலைவருமான சாமிநாதன், மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், மாநில உணவுத்துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார், மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், மாநில துணைத்தலைவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான், மாநில செயலாளர் நாகராஜன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். முக்கிய நிகழ்வாக 5 வரைவு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன.